ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம லதா மங்கேஷ்கர் அம்மா அவங்கள அவுட்லைன் ஸ்கெட்ச் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான். நம்ம அவங்களோட கண்களை வரைய போகிறோம், கண்களை பென்சில் ஷேடிங் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம பார்த்துருவோம். அதாவது A4 பேப்பர், 120 GSM பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். HP பென்சில், 2P பென்சில், 5P பென்சில், 8P பென்சில், பேப்பர் ஸ்டண்ட், எரேசர், பென்சில் ஷார்ப்னர், அப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் 0.78P இந்த பென்சிலாக யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக படம் வரைஞ்சிருக்கிறோம். அந்த படத்தில் ஷேடிங் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2P பென்சிலே எடுத்துக்கிட்டேன். 2P பென்சிலை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும், அதாவது அவங்களோட ஹேர் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேர் சைடு எல்லாம் கொஞ்சம் டார்க்காகவும் மற்ற நெத்தி சைடு எல்லாம் கொஞ்சம் லைட்டாகவும் ஷேடிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த டிராயிங் மொத்தமாக எனக்கு வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 hours ஆயிருக்கு. நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது முதல் பகுதியை அவுட்லைன் ஸ்கெட்சாகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஷேடிங் நம்ம கண்ணை மட்டும் வரைகிறதை நம்ம எல்லோரும் கற்றுக்கலாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண்கள் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு நெத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா பென்சில் ஷேடிங் பண்ணுறேன். 2P பென்சிலை வச்சு ஃபஸ்ட்டு லைட் ஷேடிங் பண்ணிக்கிடுதேன். இந்த கண்கள் மட்டும் வரைகிறதுக்கு எனக்கு 1 hour தேவைப்பட்டதுங்க. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் வயதானவங்க, நிறைய சுருக்கங்கள் இருக்கும் கண்ணுக்கும் நெத்திக்கு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வயதானவங்களை வரையினாலே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ இப்போ நான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா 2B பென்சிலை வச்சு நல்ல ஷேடிங் பண்ணிக்கிடுதேன். மோஸ்ட்லி அந்த கண் இமைகளுக்கு கீழெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு வர மாதிரிங்க. அதேமாதிரி ஹேர், அந்த முடி இல்லை, லெஃப்ட் சைடில், அதாவது நம்மளுக்கு பார்க்கையில் லெஃப்ட் சைட்லேருந்து அங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு வர மாதிரிங்க. அதேமாதிரி கண்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோடய லைன்ஸு சுருக்கங்கள் எல்லாம் விழும், அதெல்லாம் அந்த லைனை கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கணும். பென்சிலை கொஞ்சம் அழுத்தணும், ப்ரெஷர் கொடுக்கணும். மற்ற இடங்களில் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். இப்போ மூக்குக்கு மத்தியிலலாம் கொஞ்சம் லைட்டாக கொடுத்தா போதும். இந்த சைடு கண்களுக்கு கீழேயும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். பென்சிலை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். கண் இமைகளுக்கு கீழே, இப்போ கண்களுக்கு கீழெல்லாம் அந்த சுருக்க விழுப்பு பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் நான் இன்னும் ப்ரெஷர் படுத்தி அழுத்துறேன். அழுத்தலைனாகவும் நம்மளுக்கு கரெக்டான ட்ராயிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்டம்ப் எடுக்க போகிறேன். பேப்பர் ஸ்டம்ப் எடுத்து அதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். எப்போதுமே பிளெண்ட் பண்ண ட்ராயிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும், நேச்சுரல் லுக்கு கொடுக்குங்க. இதை வந்து நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த ஹேர் இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் டார்க்காகவும் மற்ற இடங்களில் கொஞ்சம் லைட்டாகவும் தெரியும். பிளெண்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தணும். இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? அந்த சைட்லலாம் ரொம்ப டார்க்காகவும், அப்புறம் நெத்தியில் உள்ள போட்டால் கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. திரும்ப கண் இமைகள், அதாவது புருவத்துக்கு கீழே உள்ள இடத்தெல்லாம் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த சைடில் உள்ளதெல்லாம் பென்சில் ஆல்ரெடி ரொம்ப டார்க் பண்ணியிருக்கனால பிளெண்ட் பண்ணையிலேயே அது ரொம்ப டார்க்காகவே வரும். கண் இமைகளுக்கு கீழே உள்ள லைனையும் நல்லா டார்க் பண்ணுறோம். ஏன்னா அங்கே பென்சில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கனால ரொம்ப டார்க்காக வரும். இப்போ இந்த கண்கள், அதாவது இந்த சைடு உள்ள கண்களை பிளெண்ட் பண்ணுறோம். கண்களுக்கு கீழே உள்ள சுக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக விழும். ஓகே, இதை வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிளெண்ட் பண்ணி முடித்தோடனே இதுக்கு அடுத்த பென்சிலாக 5P பென்சில் யூஸ் பண்ணுறேங்க. அதே எங்கெங்கே டார்க் வேணுமோ அந்த இடத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் 5P பென்சிலை வச்சு டார்க் பண்ணுறோம். நெத்தியில் உள்ள பொட்டை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அப்போந்தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் லுக்கு கிடைக்கும். பாருங்கள், டார்க் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் புருவத்துக்கு மேலெலாம் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அவங்க நெத்தியில் நிறைய சுருக்கங்கள் தெரியும், அந்த சுருக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுதோம். டார்க் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். அந்த லைனையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் சுருக்கம் இருக்கிறதுனால அந்த இதை கொஞ்சம் பென் பண்ணி போடணும். இந்த நெத்தி புருவத்துக்கும் கீழே அதையும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுதோம். இந்த சைடு ஹேர் இருக்கிற சைடும் டார்க் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஹேரோடு அது மேட்ச் ஆகும். ஏன்னா அந்த நிழல் விழும், அந்த ஹேரோட நிழல்லாம் விழும், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டிங் அடிக்கையில் என்னாகும் கொஞ்சம் டார்க் தெரியும். இப்போ கண்கள் எல்லாம் வரையதும் கண்களை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுதோம். பாருங்கள், அந்த சுருக்கங்கள் இருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் டார்க் பண்ணிக்கிடுதோம். அந்த 2P பென்சிலை வச்சு எல்லா பக்கமும் யூஸ் பண்ணோம். இதை வந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ண மாட்டோம்.
எங்கெங்கே டார்க் தேவையோ, நம்ம பிக்சரை பார்க்கையில் எங்கெங்கே டார்க் தேவையோ அங்கெல்லாம் அந்த டார்க்கு பண்ணிக்கிடுதோம். பாருங்கள் இந்த சைடு உள்ள கண்கள், கண்களுக்கு வெளியில் உள்ள இந்த சுருக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிடுதோம். கண்களுக்கு கீழே உள்ள லைன்கள் எல்லாம் டார்க் பண்ணிக்கிடுதோம். இந்த 5B பென்சிலை வச்சு டார்க் பண்ண உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். அப்புறம் புருவத்தை லைன் லைனாக போடணும். அது புருவ முடிகள் எப்படி இருக்குமோ அதேமாதிரி லைன் லைனாக போடணும். அந்த புருவத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பண்ணணும். மேலே போக போக கொஞ்சம் மெல்லிசான லைன்ஸ்கள் இருக்கும். அதை வந்து டார்க் கம்மி பண்ணிக்கணும். பென்சில் அழுத்தத்தை கம்மி பண்ணிக்கணும். பாட்டமில் நல்லா பென்சில் அழுத்தணும், டாப்பில் பென்சிலை அழுத்தக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்கள் வரையதும், கண்களை பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக வரையணும். வேற கவனம் எங்கேயும் செதறக்கூடாது. கொஞ்சம் செதனா கூட ஃபேஸே மாறிடும். ஃபேஸ் கரெக்டாக ஒரிஜினல் லுக் கொடுக்குறதே கண் மூக்கு வாய் தாங்க. இதை வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக ட்ராயிங் வந்துடும், ஒரிஜினல் அழகு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பேப்பர் ஸ்டெண்டை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறோம். பாருங்கள் உங்கள் நெத்தியில் சுருக்கங்கள் இருக்குது. அந்த சுருக்கங்கள் எல்லாம் அந்த லைனெல்லாம் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண பிளெண்ட் பண்ண பழைய அந்த 2B பென்சிலும் 5B பென்சிலும் மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகையில் உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். அதேமாதிரி கண் பூர்வத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்றோம். அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கிற இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ண என்னாகும், உங்களுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் கிடைக்கும். உங்களுக்காக இதை நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வேறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தால் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில் 0.7, இதை வச்சு தாங்க நல்லா டார்க் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா புருவத்துக்கு கீழே அந்த லைனை பொடி பொடி லைன் அப்படியே இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் அப்படியே ஹேர் எப்படி இருக்கும் கண் புருவம் அதே மாதிரி தெரியும். பாருங்கள் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை பொறுமையாக பண்ணணும். ஒவ்வொரு லைனையும் வச்சு வச்சு மெதுவாக பண்ணணும். வேகமாக பண்ணிங்கன்னா அந்த இது வராது. நெத்தியில் உள்ள பொட்டு அதேமாதிரி டார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே இந்த டார்க் 8B பென்சில் அதாவது 0.7 கேல ரொம்ப பொடி லைனை விழும். ஸோ அதை வச்சு டார்க் பண்ணிக்கிடுதோம். அதேமாதிரி பாருங்கள் இது ஒவ்வொன்றா லைன் போடணும். நான் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதை 1 hour வீடியோ உங்களுக்கு ஒரு 10 minutes எடிட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த கண்கள் அந்த புருவங்கள் மட்டும் வரைவதற்கு 1 hour தேவைப்பட்டிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே உள்ள அந்த இதை அதை மேட்ச் பண்ணுறதுக்கு அதையும் அந்த லைனை வந்து பொடி பொடி லைனாக இது விழும். இந்த பென்சில் 0.7 பார்த்தீங்களா, அதனால் இதை வந்து நான் அப்படியே சைடாக இழுத்து விடுதேன். அப்போ தான் அந்த மேலே உள்ள ஹேரை மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த லைனெல்லாம் பொடிசாக லைனை இழுத்து விடுதேன். பாருங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன். நீங்கள் ஸ்லோ மோஷனில் வேணால் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கண்கள், கண்களை அப்படியே அது எப்படி இருக்கோ அதே போல் நல்ல டார்க் பண்ணி பண்ணணும். பொடி லைனாக போடணும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ஃபேஸே மாறிடும். அந்த பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணணும். ஜூம் பண்ணி பார்த்து பிக்சரில் கண் பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சத்தில் 2 white லைன் தெரியுது. அந்த லைன் அப்படியே தெரியணும். அதுவும் இந்த நம்ம கைக்கு நம்ம மொபைல் பார்க்குற இடத்துல ரைட் சைடில் கொஞ்சம் பெருசாகவும் லெஃப்ட் சைடில் சின்னதாகவும் ஒயிட் கலர் தெரியுது. இது வந்து வெளிச்சம். கண்ணு கீழே உள்ள லைனெல்லாம் பாருங்கள். அந்த சுருக்கங்கள் எல்லாம் அப்படியே பொடிஸ் பொடிஸ் லைனாக போடணும். அப்போ கண் இமைகளுக்குள்ள முடியும் நம்ம பொடிஸாக சார்பாக வரையணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்களுக்கு கீழே உள்ள லைனை வரைகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா ஃபுல் லைனாக போடக்கூடாது. அங்கே கொஞ்சம் அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சில இடங்களில் மட்டும்தான் டார்க் தெரியும். அதே போல் இந்த சைடு உள்ள கண்களை வரைகிறோம். இந்த சைடில் உள்ள கண்களும் அதே போல் பண்ணணும். பொடி லைனாக டார்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு கண்ணுக்கு நடுவில் உள்ள அந்த இதை பால் மாதிரி இருக்கிற அந்த இதை வந்து நல்லா டார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டு வெளிச்சம் இது மாதிரி பண்ணிக்கணுங்க. அந்த சைடு எப்படி தெரியுதோ அதே மாதிரி பண்ணும். இங்கே வெளிச்சம் இப்படி தெரியுதுன்னு மிரர் டைப் மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது வெளிச்சம் நம்மளுக்கு ரைட் சைட்லேருந்து அடிக்கும்போது இங்கே ரைட் சைடில் கண்களில் உள்ள வெளிச்சம் ஒரு பெரிய பால் மாதிரி ஒயிட்டாக தெரியும். அப்புறம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் அவங்க இது இமைகளுக்கு மேலே உள்ள இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. அதெல்லாம் டார்க் பண்ணிக்கிடுதோம். ஓகேங்க, இப்போ கண் வரைகிறதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மிச்ச மூக்கு வாய்களெல்லாம் வரைகிறத எப்படின்னு கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராயிங் பற்றி எதுவும் க்வெஸ்சன் கேட்குங்கன்னா கமெண்டில் கேளுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.